எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க சொல்லுடா, அடிச்சு நொறுக்குங்கடா. ஏய், எங்கடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க நீங்க, என்ன சொல்றீங்கன்னு புரியல சார், என்ன விட்டுருங்க சார், சொல்லுடா சொல்லுடா. ஏதோ நடந்திருக்கு, இல்லைன்னா அடிஷனல் டிஜிபி எங்கேயே வரணும். சார், அவங்க நம்ம ஆளுங்களை அடிக்கிறாங்க சார். விஷயம் என்னன்னு தெரியல. எதுவா இருந்தாலும் சரி, இப்ப முதலமைச்சர் பொண்ணு இங்க பார்த்தா தேவையில்லாம பிரச்சனையாகும். பாஸ்கர் சார், உடனே மீனா கூட்டிட்டு போயிட்டு சார. காரணம் இல்லாம எதுக்கு சார் இவங்க அடிக்கிறீங்க? காரணம் அவனுக்கு வேணும், யாருக்கிட்ட கேக்குற? போட சொல்லுடா திருட்டு ராஸ்கர். சொல்ல என்ன சார்? நீயா இங்க என்ன செய்ற? திருவிழாக்காக வந்த இந்த சேரியில இருக்க ஒரு திருட்டு பொறுக்கி மந்திரி அழகேஸ்வரி தம்பி நாகராஜுடைய பொண்ணு கடத்திட்டு வந்துட்டான். எங்கடா அந்த பொண்ணு? இந்த குப்பத்துல எவனோ ஒரு திருட்டு ராஸ்கல் கொஞ்ச நாளா காலேஜ்ல படிக்கிற என் பொண்ணு பின்னால சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த ராஸ்கல் இன்னைக்கு என் பொண்ண கடத்திக்கிட்டு வந்திருக்கான். அவன் யாரு என்னன்னு இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சாக்கணும். ராஜலட்சுமி அம்மா வீட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வந்திருக்கு. Follow me. Yes, sir. பத்து பேர் முன்னால மானத்தை வாங்கிட்டல. இல்லங்க சார், உங்க பொண்ணு அடிச்சு என்ன பிரயோஜனம்? நமக்கு தேவை அவன். இங்க யாரு ராஜலட்சுமி? உன் பேரு தானே ராஜலட்சுமி? இந்த பொண்ணு உன் வீட்டுக்கு எப்படி வந்தா? எங்க வீட்டுக்கு இந்த பொண்ணு எப்படி வந்தான்னு எனக்கு தெரியாதுங்க. பயமுடு, அவன் அடிக்கிறான். நாலு சாத்து சாத்துங்க, தானா உண்மை வரும். மரியாதையை உண்மை சொல்றேன், சொல்லலாம் உள்ள தள்ளிடுவேன். சொல்ல சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, நான் கோவில்ல இருந்த. அவசரப்படாத, அவ யாரு என்னன்ற உண்மை எனக்கு தெரியணும். நீங்க சொல்லலன்னா இந்த குப்பத்துல எல்லாரையும் சேர்த்து எரிச்சிருவேன். இந்த நாகராஜ் பொண்ண கடத்திக்கிட்டு வந்தவன் எந்த கொம்பனா இருந்தாலும் சரி, அவனை உயிரோட கொளுத்திடுவோம். அடி வீட்டுக்கு போலாம். ஓஹோ, அப்ப நீதான் இந்த பிரச்சனைக்கு காரணம். மந்திரி வீட்டு பொண்ணையே என்ன தைரியம் தான் கிட்னாப் பண்ணுவடா திமிரு பிடிச்ச பொறுக்கி. சார், நான் யாரையும் கடத்திட்டு வரல. அந்த பொண்ணு இங்க வந்த விஷயம் கூட எனக்கு தெரியாது. நீ அந்த பொண்ண லவ் பண்றியா? சொல்றா, சொல்ல. ஆமா. சீ, வாயம் உறா பிச்சைக்கார பயலே. என் பொண்ண காதலிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குடா? பொறம்போ, இவன் அடிச்சு எடுத்துட்டு போங்க. அவர் அடிக்காதீங்க. இவன் நானே தவறுதான், யாரும் என்ன கடத்திட்டு வரல. வாயம் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பாருங்க, கேவலமான தொழில் செஞ்சு இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல ப்ரமோஷன் வாங்குனது யாருன்னு இவங்க எல்லாருக்கும் நான் சொல்லாமலேயே தெரியும். இவங்க முன்னால உங்க மானத்தை இழந்துடாதீங்க. ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்ரெஸ்பெக்ட் மை சூப்பீரியர்ஸ், ப்ளீஸ். சொல்லு, இங்க ஏன் வந்தேன்னு சொல்லு. நான் ராமுவ காதலிக்கிறேன். காதலிச்சா? யார்கிட்டயும் சொல்லாம இப்படி வந்துருவியா? நான் இங்க வரலனா எங்க அப்பா என்ன அமெரிக்கா கடப்பி இங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிருப்பாரு. ராமு யாரு என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ அவனை காதலிக்கிறியா? தூங்குறதுக்கு பட்டு மெத்த சொகுசா இருக்க தேவையான பணம், கை தட்டுனா ஓடி வரதுக்கு வேலைக்காரங்க இருக்கிற பெரிய வீட்டு பொண்ணு நீ. ராமு வீட்டுல இந்த வசதி எல்லாம் உனக்கு இருக்காது. ஃபாரன் சென்ட் உபயோகிக்கிற பழக்கம் இருக்கிற நீ நாத்தம் பிடிச்ச இந்த குப்பத்துல எப்படி இருப்ப? காதலிக்கிறப்ப இதெல்லாம் உனக்கு புரியாது. கல்யாணமாய் குடும்பம் வரப்போதான் கஷ்டம் தெரியும். உன்னால முடியாது. என் பேச்சு கேட்டு இவங்களோட வீட்டுக்கு போ. இல்ல, நான் போக மாட்டேன். நான் இங்க இருந்து எல்லா கஷ்டங்களையும் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். ராமுவிய என்னைய பிடிக்க நினைச்ச நான் நிச்சயம் செத்துருவேன். என்னடி மிரட்டுறியா? இதுக்கெல்லாம் பயப்படாத நாள்ல வாடி. நான் விடுங்க, இவன் ஒண்ணும் மைனர் இல்ல. தனக்கு பிடிச்சவனை கட்டிக்கிற உரிமை அவளுக்கு இருக்கு. நாம பேசி இங்க முடிவு செய்ய வேண்டியது எதுவும் இல்ல. இது அவளோட வாழ்க்கை. மிஸ்டர் ஈஸ்வர பாண்டி, எல்லாரையும் கதி கலக வைக்கிற சிட்டி போலீஸ் கமிஷனர் நீ. இப்ப பேட்டர் ரவுடி மாதிரி இங்க வந்து இந்த தேரி கும்பலுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உன்னுடைய பொசிஷன் டிக்னிட்டியை மறந்துட்ட. அதனால இப்ப நீ நான் சொல்ற மாதிரி செய். சாரி சார்,
இந்த விஷயத்துல உங்க பேச்ச நான் கேட்க முடியாது. பொசிஷன், டிக்னிட்டி, பிரஸ்டேஜ் எல்லாம் பணக்காரங்களுக்கு மட்டும் இல்ல, ஏழைங்களுக்கும் இருக்கு. ஏழைங்களா பிறந்ததுனால உங்களுக்கு மான மரியாதை இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இது உங்ககிட்ட சொல்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நெல்லையில நூத்துக்கணக்கான பேர் ஜாதி கலவரத்துல செத்து போனப்ப ஏசி ரூம் விட்டு வெளியே வராத உங்கள மாதிரி ஒரு சீனியர் ஆபீசர் ஒரு எஸ்ஐ டீல் பண்ண வேண்டிய சாதாரண கேஸ்ல எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு பொண்ண கூட்டிட்டு போறதுக்கு ஒரு பெட்டாலியன் போலீஸோட வந்திருக்கீங்க. நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இந்த காக்கி டிரஸோட மதிப்பை இழக்க விடக்கூடாது. கையா இருக்குங்க, சமாதானமா பேசி இந்த பிரச்சனையை நாமளே தீர்த்துக்கலாம். ஒண்ணும் தேவையில்லை, உங்க எல்லாருக்கும் நான் எச்சரிக்கை பண்றேன். இன்னொரு தடவை இந்த ராமு என் பொண்ணு விஷயத்துல தலையிட்டா அப்புறம் உயிரோடவே இருக்க மாட்டான். இப்ப நான் என் பொண்ணை கூட்டிட்டு போறேன், வழிவிடுங்க. What is your final decision? தப்பில்ல, உன்னை சொந்த தம்பி மாதிரி நினைச்சேன். ஏண்டா இந்த உண்மை எத்தனால கிட்ட சொல்லல? உங்களுக்கு பயந்துதான் சார் சொல்லல. நான் அவளை காதலிச்சது தவிர வேற எந்த தப்பும் செய்யல. என்ன மன்னிச்சிருங்க சார். நீங்க இப்ப என்ன சொன்னாலும் செய்யற சொல்லுங்க சார். நான் அவளை மறக்கணுமா? மறந்துடுறேன். இவங்களோட மனசை வேதனைப்படுத்தாதீங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறாங்க. இவங்களை நீங்க தான் சேர்த்து வைக்கணும். நீங்க நினைச்சா இது நிச்சயமா முடியும். இந்த கிழவியோட ஆசையை நிறைவேற்றுங்க சார். முதல்ல இந்த பொண்ணு அவங்க வீட்டுல விட்டுட்டு வா. எவ்வளவு பணம் தரேன்னு நீ வாக்கு கொடுத்திருக்க? ஒரு கோடி ரூபா. உங்களுக்கு 10 லட்சம் கொடுக்கணும்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. மூர்த்தி சார்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு